லட்சம் சம்பாரிச்சாரு, லட்ச லட்சமா கோடி கோடி சம்பாதிக்க உன்னைய கூப்பிட்டு வச்சு தனியா வந்துட்டு சொல்லி கொடுக்க முடியாது. ஆனா ஜாயின்மெண்ட் பண்ணு, உடனே நான் பாத்துக்கிட்டுறேன், உன் டீம் நான் செட் பண்ணி தரேன். இங்க எவனும் பருப்பு கிடையாது, நான் தான் தலைவன், நான் தான் உனக்கு சொல்லித்தரேன், நான் தான் சூப்பர் ஸ்டார் தான் வருவான், காணாம போயிருவான். பர்டிகுலர் பாசிபிள் கிடையாது. ஆனா கடைசியா பாதிக்க போறது நம்ம தான். அதை விட புத்திசாலித்தனம் என்ன தெரியுமா, சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. அம்மா வேலை எவ்வளவு நாள் பாத்துட்டு இருப்பீங்க. கம்பெனி ட்ரைனிங் தருது, என் லீடர்ஸ் நேட்டி தானங்க, அப்சல்யூட்லி ஃபைன். கம்பெனியில் லட்ச லட்சமாக சம்பாதிச்ச அந்த டாப் லீடர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு நாள் செமினார் கொடுக்க முடியும், ஒரு தடவை பேச முடியும், அவ்வளோதான். அந்த கூட்டத்தில் உங்களை கூப்பிட்டு அந்த கூட்டத்தில் நீளம் தின்னுட்டு என்ன சொல்லுவாங்க, செமினார் அட்டன் பண்ணிவிட்டு மத்தியானம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வர முடியும். அதை மீறி ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, அந்த டாப் லீடர் லட்ச லட்சமாக அப்படி அச்சீவ் பண்ணியிருக்காங்களா, அவங்க வந்து உங்களுக்கு எல்லாமே சொல்லித்தர மாட்டாங்க, சொல்லித்தர முடியாது. அது செமினாரில் பேசிட்டு கை தட்டிட்டு வா என்ன மைண்ட் ப்ளோயிங் சொல்லிட்டு வீட்டுக்கு போக முடியும். நீ என்ன எடுத்துக்கிட்ட, எடுத்ததை ஒழுங்காக செஞ்சியா, அவர் சொன்னதான் நீ எடுத்துக்கிட்டியா, அல்லது நீ எடுத்துக்கிட்ட இனி கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டான்னு சொல்லுது அவர் உங்கள்கிட்ட தினமும் ஒன் டு ஒன்ல உட்காந்து பேச முடியுமா? இது எப்பவுமே கம்பெனி ட்ரைனிங்கில் நடக்கிறதில்ல. அதுக்காக தான் பர்சனல் கோச்சிங்ஸ் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இங்கே வந்து நீ என்ன எடுத்துக்கிட்ட, என்ன படிச்சுக்கிட்ட சொல்லு, அப்படி சொல்லி காட்ட வச்சு புரிய வச்சு இந்த சொல்லிக் கொடுக்கறது தான் எம்எம்ஜியில் நடக்குது. அதுக்காக உங்களுக்கு தனியாக எப்பவுமே ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கணும். ஓகே, எனக்கு ஏன் லீடர் எனக்கு அப்ளைன் வந்து என்ன சொல்லி கொடுக்காருன்னா, அவன் எந்த லெவலுக்கு உனக்கு புரிஞ்சிருக்கும், அவன் எவ்வளவு புத்திசாலி, உங்களுக்கு அவன் சொல்லித்தர முடியுமா அப்படிங்கிறது அகைன் க்வெஸ்சன் மார்க் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் லட்ச லட்சம் சம்பாரிச்சாரு, லட்ச லட்சமாக கோடி கோடி சம்பாதிக்க ஒன்றைய கூப்பிட்டு வச்சு தனியாக ஒன்று ஒன்றில் சொல்லிக் கொடுக்க முடியாது. ஏன்னா அவனுக்கு லட்சக்கணக்கான கஷ்ட டவுன்லைன் இருப்பாங்க. அதுமாதிரி உனக்கு சொல்லித்தரவன் அவ்வளோ எலிஜிபிளாக இருக்குமோ அது தெரியாது. இப்போ கண்டிப்பாக பர்சனல் கோச்சிங் எடுத்தான், அப்படி பர்சனல் கோச்சிங் தான் எடுத்தால் சரிப்படும் முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இங்கே வந்து சயின்டிஃபிக்காக டீம் எப்படி டூப்ளிகேஷன் பண்ணுது, அதான் எம்எம்ஜியில் பேசுகிறது. இங்கே எவனும் பருப்பு கிடையாது, நான் தான் தலைவன், நான் தான் உன்னை சொல்லித்தரேன், நான் தான் சூப்பர் ஸ்டார். இங்கே அந்த கதையெல்லாம் அங்கே விட்டுறவனா இங்கே எம்எம்ஜியில் லாய்க்கு வர மாட்டான். அந்த மாதிரி ஆட்களை என் வீடியோ பார்க்க மாட்டான். அந்த மாதிரி எவனா சொன்னால் நம்பாதீங்க, அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. உங்களை ரவம் போல் வந்து கூட்டிக் கொண்டு உங்கள் கூட உட்காந்து எல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியாது. அதேமாதிரி இன்னொரு விஷயம், அப்படி ரவம் போலும் கூட்டிக் கொண்டு பார்க்க மாட்டான். நிறைய கேசஸ் இருக்குது, லட்ச லட்சமாக பணம் போட வச்சுட்டு உன்னை நான் வீட்டு பக்கத்துலேருந்து எல்லாம் சொல்லிக் கொடுப்போமா, பணம் போட்டுட்டு கொஞ்ச நாள் அப்படி வருவான் காணாமல் போயிடுவான். அப்புறம் தான் தெரியும் டே தலையில் மிளகா வச்சு பிட்டிங்கிற அப்படின்னு. படித்து டீம்கிட்ட பணம் வாங்கினது கிடையாதுங்கன்னு சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுக்கறதுக்கு பெரிய பெரிய லீடர் லட்ச லட்சம் சம்பாதிக்க வந்து சொல்லிக் கொடுப்பான்னு நினச்சிடாதீங்க. அவன் சொல்லிக் கொடுக்க முடியாது, ப்ராக்டிக்கலாக பாசிபிள் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க, ஒவ்வொருத்தரை கூப்பிட்டு வச்சு உனக்கு என்ன புரிஞ்சிருக்கு, என்ன படிச்சுட்டு அடுத்த என்ன செய்யணும் சொல்லிக் கொடுக்கமா முடியாது. அடுத்த நம்ம நெக்ஸ்ட் லீடர் சொல்லிக் கொடுப்பாரா, அவரு அவளுக்கு எவ்வளோ திறமை இருக்குது அது தெரியாது. நான் யோசிப்பா. இன்னொரு விஷயம் வந்து நான் வந்து அது என்ன சொல்லுவாங்க, ஒவ்வொரு தடையும் நம்ம பிளான் கொடுக்கணும், பிஸ்னஸ் கொடுக்கணும்னா நம்ம அப்ளைனை கூப்பிட முடியாது. அப்ளைன் அவர் வேலையை ஓடிக்கிட்டு இருப்பாரு, அவருக்குள்ள 1000 பிள்ளைகள் இருக்குது, 1000 பிள்ளைக்கு பண்ணிகிட்டு இருப்பாரு, உங்களை பண்ண முடியாது. சிலவங்க உண்மையிலே பண்ண முடியாமல் நான் இன்றைக்கி பிஸியாக இருக்கேன் நாளைக்கு பண்ணது அப்படி பண்ணி சொல்லலாம். சிலவங்க வந்து உண்மையிலே இவனுக்கு வேலை கூட சொல்லி கிடையாது, நம்மளை போட்டு பாடப்படுத்துகிறான்னு சொல்லிட்டு வராமல் சாக்கு முட்டு சொல்லிட்டு வராமல் இருக்கலாம். ஆனால் கடைசியாக பாதிக்க போகிறது நம்ம தான். அதை விட புத்திசாலிதான் என்ன தெரியுமா, இந்த நெட்டமாக்கடையை நம்மளே படிச்சுக்கிடாது. எவனை நம்பியும் யாரை நம்பியும் இருக்கக்கூடாது. அப்ளைன் எல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க, தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள் அப்படின்னு. நான் சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க, உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குன்னு பாருங்கள், அதில் தேரிச்சுன்னா அதை பற்றி யோசிங்க. எவன் சொன்னாலும் நம்பக்கூடாது, நான் சொன்னாலும் நம்பக்கூடாது, இதெல்லாம் கரெக்டாக இல்லையான்னு யோசிங்க. ஒவ்வொருத்தரும் நீங்கள் ஏய் ஆள் கிடச்சிட்டான் வா அப்படின்னா அவன் பிஸியாக இருப்பான், அவன் ரெடியாக இருக்கானா இவன் பிஸியாக இருப்பான். இது இந்த மாதிரி மாமா வேலை எவ்வளோ நாள் பார்த்துட்ருப்பீங்க. நீங்களே ட்ரெயின் ஆகுங்க, உட்காந்து நீங்கள் டீல் கொடுங்க. அதேமாரி அடுத்த ஒரு கொஸ்டின், ஜூம் மீட்டிங் இருக்குது, ஜூம் மீட்டிங் இருக்குது, நீ ஆளை மட்டும் பிடிச்சிட்டு வா, நான் ஜூம் மீட்டிங்கில் உனக்கு கட்டி கொடுங்க அப்படின்னா இதுவும் எனக்கு அவ்வளோ எனக்கு பிடிப்பினம் கிடையாது. நீ ஜூம் மீட்டிங் நடத்தணும், நீ கலக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீ ஜூம் மீட்டிங் பண்ணணும், நீ கலக்கணும். எதுக்கு நான் சொல்கிறேன் தெரியுமா, ஒருத்தனை நம்ம இன்வைட் பண்ணுறோம், பிளான் பண்ணுறோம், கூப்பிட்டு வரோம், அவன் நம்மளை நம்பி தான் வருவான். அங்கே வந்து இன்னொருத்தனை காட்டி இவரு தான் ஹீரோ, இவனை ஃபாலோ பண்ண அப்படின்னா போடா அப்படின்றான். ஸோ
இல்லையா, ஒரு ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு வீட்டில் வந்து தாம் பிள்ளை வந்து மேடையில் பேசினா ரொம்ப பிடிக்கும். எவனோ ஒருத்தன் பேசினானா நல்லா பேசுகிறாமா, ஆனால் தாம் பிள்ளை பேசினா ரொம்ப பிடிக்கும். இல்லையா, நம்ம சொந்தக்காரன் நம்ம ஃப்ரெண்டு பேசினா ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒருத்தன் வந்து நம்மளை இன்வைட் பண்ணிட்டு போகிறவன், அவன் ட்ரைனிங் கொடுத்தான், அவன் பேசினானா நமக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் கூட்டிகிட்டு போய் எங்கேயோ கொண்டு விட்டான், அவன் எவனோ பேசிட்டு போகிறான், அவன் இம்ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் வர முடியும், இல்லைனா வேஸ்ட்டாகும். அதே நேரத்தில் நம்மளே ட்ரைனிங் கொடுத்து நம்மளே செட் பண்ணோம் அப்படின்னா, இன்வைட் பண்ணுறது நம்ம, ட்ரைனிங் கொடுக்குது நம்ம, சொல்லிக் கொடுக்குது நம்ம. எஸ் அஃப்கோர்ஸ், இதெல்லாம் படிக்காமல் பண்ணிடக்கூடாது. இந்த அப்ளைன்லாம் நீங்கள் ஏங்கிட்ட வாங்கன்னு சொல்கிறது காரணம் வந்து இவன் எனத்தையும் அதை அரைங்க வரேன் சொல்லி கொடுத்துருவோம், ஓடி போயிடும், அதனால் வாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது ரொம்ப கரெக்டு, பட் அதை நம்மளே படிச்சுக்கிட்டா இன்வைட் பண்ணுறது நம்ம, கூட்டி கொண்டு ஜூம் மீட்டிங் கொடுக்குறது நம்ம, எப்படி இருக்கணும், ட்ரைனிங் எடுக்கணும், படிக்கணும். அதே அரைச்சமாக அரைச்சிக்கிட்டு இருக்குது, போர் அடிக்குது, கூப்பிட்டா ஒரு பேர் வரமாட்டாங்க, ஒரு தடவை ட்ரைனிங் அட்டன் பண்ணால் அப்புறம் எட்டியே பார்க்க மாட்டாங்க அப்படின்னா, நீ கொடுக்குறது சொத்த ட்ரைனிங் கொடுங்கன்னு அர்த்தம். கழுத்தை வச்சு அரு அறுக்குன்னு அர்த்தம். ட்ரைனிங் கொடு, மக்கள் அடித்து புரண்டு வரணும். நீங்கள் சும்மா கூப்பிட்டாலே வரமாட்டேக்கான், 2,000 துட்டு கொடுத்து வரான் அப்படின்னா அது என்ன ட்ரைனிங்? ஓகே, அந்த மாதிரி ட்ரைனிங் நீ கொடுக்கியா, அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், குறிப்பிட்ட வேலையை பாருங்கள்.